பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்கள் நாம் நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து சிலுவை அண்டை திரும்ப வேண்டிய ஒரு நாட்கள். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், அல்லாவிட்டால் நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எப்போதும் சிலுவை அண்டை தானே நிற்கிறோம் என்று. என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலுவையை விட்டு தூரம் போன ஏராளமான மக்கள் உண்டு. இன்று சிலுவை அண்டை வராமல், சிலுவை என்றால் என்னவென்று தெரியாமல் இந்த உலக ஓட்டத்தை முடித்த பல கோடி மக்கள் உண்டு. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, சிலுவை என்றால் என்னவென்று தெரியும், அதை பாரம்பரியமாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் நம்மிடையே உண்டு. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சிலுவை அண்டைக்கு வருகிறவனுடைய ஒரு சுவாபம் அது என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் கழுதின நிருபம் 5 அதிகாரம் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பொதுவாய் சிலுவை என்றாலே கிறிஸ்தவர்கள் அணிகிற ஒரு சின்னம், அடையாளம் என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் சிலுவை, இயேசு ராஜா வாழ்ந்த நாட்களில் அது ஒரு சபிக்கப்பட்ட சாப சின்னமாக இருந்தது. உங்கள் சாபங்களை, என் சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு சிலுவை மரத்தில் தொங்கினார். இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற கிறிஸ்தவன், வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறேன். ஏதோ தேவைக்காக வேதத்தை பயன்படுத்தக்கூடாது, நமக்கு சாதகமாக வேதத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. நான் உண்மை உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் வாழ விரும்பினால் என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சைகளை நான் சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் எனக்குள் கிறிஸ்து இல்லை என்று அர்த்தம். நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம், அது எப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கடலில் படகு பிரயாணம் பண்ணலாம், பிரயாணத்தில் படகில் நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணலாம், ஆனால் அந்த படகுக்குள்ளே கடல் நீர் வந்துவிடக்கூடாது. மறுபடியும் சொல்லட்டா, கடல் நீரின் மேல் நாம் பிரயாணம் பண்ணலாம் படகில், ஆனால் அந்த கடல் நீர் படகுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த படகு அமிழ்ந்து விடும் என்பது உண்மை. அப்படி என்றால் உலகத்துக்குள்ளே நாம் வாழலாம், ஆனால் உலகத்தின் ஆவிகள் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது, சபைக்குள்ளே வந்துவிடக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பலவிதமான ஆசை இச்சைகளுக்குள்ளே அடிமையாகி கொண்டிருக்கிறது. இளம் வயது உள்ளவர்கள் முதல் முதிர் வயது உள்ளவர்கள் வரைக்கும் இச்சையின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரே ஒரு வழிதான் விடுதலை என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழிதான் உண்டு, அதுதான் சிலுவை அண்டைக்கு திரும்புதல். ஜெபமண்ணலாமா? இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குறீங்க, உங்கள் ஆசை, உங்கள் இச்சைகள் எல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியல என்றால் இயேசுவே உடைய இரத்தத்தால் ஒரு விசை கூட கழுவுங்க என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள அருமையான இயேசு ராஜா, அப்பா, இந்த நாட்களில் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஆண்டவரே சூழ்நிலையில் சபை இருக்கும்போது இன்றைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உலக மனிதர்களைப் போல நாங்கள் பேசிக் கொண்டிருக்க முடியாதப்பா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமே.
ஆண்டவரே உம்முடைய சிலுவை வீணாக போயிற்று என்று சொல்ல முடியாதுப்பா. உம்முடைய சமூகத்திற்கு வந்து எங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அரைந்து விட்டு உமக்காக வாழ உதவி செய்யும். யார் யார் இந்த ஆசை என்னால் விட முடியலை, இந்த இச்சையின் ஆவி என்னால் மேற்கொள்ள முடியலை என்று யார் யார் தடுமாறி கொண்டிருக்கிறாரோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். விடுதலை ஆக்குகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறீர். வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை தருகிறீர். உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதத்தை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ.